ஹலோ வெல்கம் டு ஹேஷேக் சமையல் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே சாஸும் நல்லா சுட சுட காஃபியும் கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப இது செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும் வாங்கை பிற எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நறுக்குன ரெண்டு கேரட் நூறு கிராம் பீன்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன குட மிளகாய் ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ரஸ்க் பேக்கெட் தேவையான அளவு உப்பு கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு கேரட் நூறு கிராம் பீன்ஸை கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி இருந்தா போதும் நீங்க உருளைக்கிழங்கையும் இது கூடயும் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதுனால இது ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இத கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இறக்குனதுமே மூடிய ஓபன் பண்ணிடுங்க இப்போ எக்ஸா இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க அழுத்தனா இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதுமானது இது கூடவே ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் நல்லா ஒன்னா சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகையும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற காய்கறி கலவையும் இது கூட சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம் அதனால கொஞ்சமாக சூடு ஏறினா போதும் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயம் குடமிளகாய்க்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கோங்க முட்டையை உடச்சி கலக்கிட்டு இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்று அந்த முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து ரஸ்கை பொடி பண்ணி அதில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ரஸ்கை இந்த மாதிரி கொஞ்சமாக பவுலில் எடுத்து முட்டையை ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துட்டு ரஸ்கில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க நம்ம கையால் இருந்து உருண்டைங்களை எடுத்து ரஸ்கில் போட்டால் கையெல்லாம் ரஸ்க்கு தூள் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முட்டையில் நம்ம அப்படியே டிப் பண்ணி ரஸ்கில் போட்டோம்னா நிறைய ரசுக்கு தூள் வந்து வீணாயிடும் அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிருங்க வச்சுருங்க தூளை கொஞ்சம் கொஞ்சமாக பவுலில் சேர்த்து இந்த மாதிரி எல்லா உருண்டைங்களையும் கோட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் பொருளும் வந்து வீணாகாது இப்ப எல்லா உருண்டைங்களையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நம்ம கட்லெட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம் இப்ப உருட்டி வச்சிருக்கிற உருண்டைங்களை முதல்ல இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்திட்டு நம்ம வடையெல்லாம் அழுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு லேசா அழுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு அழுத்திட்டு உருண்டைங்களை நிக்க வச்சு இந்த மாதிரி கையில விரலால லேசா அழுத்தி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல ஷேப் உடைஞ்சிராம நிதானமாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க கையாலேயே எவ்வளோ அழகா கட்லெட் ஷேப் கிடைச்சிருச்சு மறுபடியும் ரசுத்தூள்ல இன்னொரு முறை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா காய்கறிகள்ல இருக்கிற ஈரெல்லாம் மறுபடியும் வெளியே வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி இன்னொரு முறை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கட்லெட் மோல்டு இதுலயும் இந்த உருண்டைங்களை வச்சு அழுத்தி எடுத்தோம்னா ஈஸியா நம்மளுக்கு கட்லெட் ஷேப் கிடைச்சிரும் இந்த மாதிரி உருண்டைங்களா வச்சு கையால ஒரு அழுத்த அழுத்தினா ஈஸியா வந்து நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைச்சிரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கேக் ட்ரே எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கும் இப்ப எல்லா உருண்டைங்களையும் இந்த மாதிரி நான் அழுத்தி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடுறேன் பாருங்க செய்யறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா பெரிய வளையல் இருந்தா நீங்க அதில் கூட வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ்ல ஒரு தோசை கல்ல வச்சு நல்லா சூடு பண்ணிருக்கிறேன் அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இதுல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுனு வெந்ததும் நம்ம இத கடாயில இருந்து எடுத்துடலாம் ஓரளவுக்கு பிரௌனா ஆனதும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க சைட்லயும் இந்த மாதிரி நிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க தீ வந்து ஒரே சீராக இருக்கணும் ரொம்ப கம்மியா இருந்தா கட்லெட் வந்து உடஞ்சிரும் ஏற்கனவே நம்ம காய்கறிகள் வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கி வேக வச்சுதான் சேர்த்துருக்குறோம் அதனால இந்த ரஸ்க் மட்டும் நல்லா மொறு மொறுப்பானதும் இதை கல்லுல இருந்து எடுத்துரலாம் உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பிரவுன் கலர் ஆனதும் இதை எல்லாத்தையும் நம்ம கல்லுல இருந்து எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு தட்டில எடுத்து வச்சிடுறேன் மீதி கட்லெட்டை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு இருநூறு மில்லி அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம் பண்ணிட்டு கட்லெட்டை போட்டுடுங்க கொஞ்சம் சூடு ஏறின பின்னாடி மீடியம்ல வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்தா கட்லெட் வந்து மேலே எல்லாம் தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் சூடு கம்மியா இருந்தா எல்லாமே பிரிஞ்சு மாவா போயிடும் அதனால மிதமான சூட்டில் வச்சு எல்லா கட்லட்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து வெந்துடும் நம்ம தோசைக்கலையில் போடும் போது ஒரு நாலு அல்லது அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி எல்லா கட்லட்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் இது சுட சுட நல்லா சாஸோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் எண்ணெய் பாருங்க நல்லா கருப்பாயிடுது தான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து திருப்பி நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சமாவே எண்ணெய் ஊத்தி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா கட்லட்டியும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்